அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை, நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை இசை புயல் A.R. Rahman. இசையமைப்பாளர் A.R. Rahmanின் தாத்தா பெயர் ராஜகோபால பாகவதர். சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழானூரைச் சேர்ந்தவர் தான் அவர். கோவில்களில் ராமாயணம் மகாபாரதம் கதைகளை பாடல்களாக அமைத்து பாடுறதில் சிறந்தவராக விளங்கியவர். அவருக்கு மகனாக 1933 ஜூன் மாதம் 21 பிறந்தவர் தான் A.R. Rahmanின் அப்பா R.K. சேகர். R.K. சேகருடைய முழு பெயர் ராஜகோபால குலசேகர் அப்படிங்கிறது தான். தமிழக அரசினுடைய மின்சாரத்துறையில் வேலைக்கு சேர்ந்த ரகுமானுடைய அப்பா R.K. சேகர் அந்த வேலையில் ஆர்வம் குறைஞ்சதும் மலையாள நாடகங்களுக்கு இசையமைக்க ஆரம்பித்தார். அதுக்கு பின்னாடி மலையாளத்தில் பிரபல இசையமைப்பாளராக விளங்கிய MP ஸ்ரீனிவாசன் கிட்ட உதவியாளராக சேர்ந்து மலையாள திரையுலகத்தில் நுழைந்த சேகர், மூத்த இசையமைப்பாளர்கள் வி தட்சிணாமூர்த்தி, MK அர்ஜுனன் இவங்களுக்கெல்லாம் உதவியாளராக இருந்தார். கர்நாடக இசையின் நுட்பங்களை தட்சிணாமூர்த்திக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு ஹார்மோனியத்தில் அபூர்வமான ஒரு தேர்ச்சி இருந்தது. அவருடைய திறமையை அறிந்த இயக்குனர் குஞ்ஞாகோ தான் இயக்கிய பழசிராஜா மலையாள படத்தில் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கொடுத்தார். 1964 வெளியான அந்த சரித்திர படத்தில் 22 பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு R.K. சேகர். அதுக்கு பிறகு ஆயிஷா, அநாத சிற்பங்கள் மாதிரியான படங்களுக்கு அடுத்தடுத்து இசையமைத்தவர். பிறகு பட வாய்ப்புகள் அமையாமல் மற்ற இசையமைப்பாளர்களின் படங்களுக்கு தொடர்ந்து இசை நடத்துனராகவும் இசை கோர்ப்பாளராகவும் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அதில் பல படங்கள் வந்து பெரும் வெற்றி படங்களாக அமைஞ்சுது. பல புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் வெற்றி பாடல்களுக்கு பின்னாடி இருந்த திறமை உண்மையிலேயே இவரோட தான். சலில் சௌத்ரி இசையமைத்த செம்பின் படத்துக்கு பிறகு அவருக்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு வேலை வெறியராகவே இருந்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி 7 பிறகு மறுபடியும் 1971 வந்த 2 மலையாள படங்கள் சேகரை இசையமைப்பாளராக மீண்டும் புகழ் பெற வச்சுது. யோகமுள்ளவள் படத்தில் பாலமுரளிகிருஷ்ணாவையும் SB பாலசுப்ரமணியத்தையும் மலையாள திரையுலகத்துக்கு அறிமுகம் பண்ணி வச்சார் R.K. சேகர். புதிய குரல்களை அறிமுகம் செய்ய தயக்கம் நிலவின அந்த காலகட்டத்திலேயே மிக அதிகமான புதிய பாடகர்களை அறிமுகம் செஞ்சவர் தான் R.K. சேகர். இசை கருவிகளின் புதிய ஒலிகளை அடையாளம் காணக்கூடிய தனித்துவம் மிக்க கவனம் R.K. சேகருக்கு இருந்தது. இசை கருவிகளின் புதிய போக்குகளை அறிய அடிக்கடி சிங்கப்பூர் போகிறது அவருடைய வழக்கம். சர்வதேச இசை குழுக்கள்கிட்ட மட்டுமே இருந்த யூனிவேக்ஸ், கிளாவியாலின் போன்ற மின்னணு இசைக்கருவிகளை தென்னிந்திய இசை உலகத்துக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய படங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் படங்களுக்காகவும் இரவு பகலாக பாடல் பயிற்சி, இசை கோர்ப்பு, பாடல் பதிவுன்னு உணவும் உறக்கமும் இல்லாமல் ஆர்வத்தோடு பணியாற்றிய R.K. சேகர் பல நாட்கள் வெறும் டீயும் உலர்ந்த ரொட்டியும் மட்டுமே உணவாக கொண்டு ஒலிப்பதிவு கூடங்களிலேயே அவ்வப்போது கண்ணயர்ந்து வேலை பார்த்துருக்கிறார். அதனுடைய விளைவாக அவருக்கு கடுமையான வயிற்று வலி நோய் வந்தது. நோயின் தீவிரம் அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. அங்கிருந்தும் கூட படங்களுக்கு இசை குறிப்புகளை எழுதி கொடுத்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் சேகர். 1976 செப்டம்பர் 30 காலமாயிட்டார் சேகர். அவர் மறைந்த அன்று அவர் இசையமைத்த கடைசி படமான சோட்டானிக்கர் அம்மா படம் வெளியாச்சு. 22 படங்களுக்கு இசையமைத்திருக்கக்கூடிய R.K. சேகர் முதல் படம் இசையமைத்து வெளியானப்போ 31 கஸ்தூரியை திருப்பதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவங்களுக்கு திலீப்குமார் அப்படிங்கக்கூடிய மகனும் காஞ்சனா, பாலா, ரேகா அப்படின்ட்டு 3 மகள்களும் பிறந்தாங்க. 42 R.K. சேகர் மறைந்தபோது அவருடைய மகன் திலீப்குமாருக்கு வெறும் 11 தான். வீடெங்கும் இசைக்கருவியாக இருந்த சூழலில் வளர்ந்தவர் தான் திலீப்குமார். மகனை மடியில் வச்சுக்கிட்டே இசையமைப்பார் R.K. சேகர். இதனால் 4 திலீப்குமார் தன்னுடைய தந்தைக்கிட்ட பியானோ வாசிக்க கற்றுக்கிட்டார். அவருக்கு 5 இருக்கும்போது ஹார்மோனியத்தில் ஒரு பாடலின் மெட்டை துணியால் மறைத்து வாசித்து காட்டிய இசையமைப்பாளர் சுதர்சனம், எங்க இதே மாதிரி நீயும் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறார்.
அவருக்கு அதே மெட்டை திலீப் குமார் திரும்பவும் வாசித்து காட்டியிருக்கிறார். மகனுடைய திறமையை கண்ட சேகர் இசையமைப்பாளர் சுதர்சனத்துக்கிட்ட, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் வந்து ரெண்டாவது இடத்துலேயே இருந்துட்டேன், என் மகன் வழியாக ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது சுதர்சனம் இசையமைக்கக்கூடிய பல படங்களுக்கு இசைக்கோர்ப்பு பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறார் ஆர்கே சேகர். திலீப்போட இசை ஆர்வம் அவருடைய தந்தை வாங்கி வைத்திருந்த யூனிவர்க்ஸ் கிளாபியோலின் மாதிரியான மின்னணு இசைக்கருவிகளை சார்ந்து தான் வளர்ந்தது. சின்ன வயசில் நோயுற்ற தந்தையோட மருத்துவமனைகள் தோறும் அலைந்தார் திலீப். அவருடைய அகால மரணம் திலீப்பின் உள்ளத்தை ஆழமாக பாதிச்சிருச்சு. 12 வயசுலேயே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திலீப்புக்கு வந்துருச்சு. சேகர் இறந்தப்போ அவருடைய சொற்ப சம்பாத்தியத்தை மருத்துவமனைகளில் செலவழிச்சிட்டதுனால குடும்பம் அவர் வாங்கி வச்சிருந்த மின் இசை கருவிகளை வாடகைக்கு விட்டு வாழ நேர்ந்தது. அந்த கருவிகளோட திலீப்பும் போனார். தேவையானப்போ வாசிக்கவும் பண்ணார். சில இசைக்குழுக்கள் அவரை வந்து பியானோ கீபோர்டு வாசிக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. அதற்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வந்து தாய் கஸ்தூரி கிட்ட கொடுத்துருவார் திலீப். வெளியூர்களுக்கு போகிறப்போ ரயில் நிலையம் வரை வந்து ஏற்றிவிடக்கூடிய அவருடைய தாயார் கஸ்தூரி, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குங்க சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இசைக்குழுவினர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்குவாங்களாம். தந்தை சேகர் இருக்கும்போதே தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட முறைப்படி இசை கற்றுக்கொண்ட திலீப் தந்தையின் நெருங்கிய நண்பர் மலையாள இசையமைப்பாளர் எம்கே அர்ஜுனன்கிட்ட கீபோர்டு கிட்டார் வாசிக்க கற்றுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் எட்வின் மாஸ்டர்கிட்ட கிட்டார் வாசிக்கவும் மேலும் கற்றுக்கிட்டார். 12 வயசில் இளையராஜா இசைக்குழுவில் கீபோர்டு வாசிக்கிறதுக்காக சேர்ந்துட்டார். அதுக்கு பின்னாடி எம்எஸ் விஸ்வநாதன், ரமேஷ் நாயுடு, ராஜ்கோட்டி, ஜாகீர் ஹுசேன், குன்னக்குடி வைத்தியநாதன் மாதிரியான பல இசையமைப்பாளர்கள்ட்ட அவர் வந்து வேலை பார்த்துருக்கிறார். அப்போது பல மொழி படங்களின் இசை நுணுக்கங்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்தார். இசையை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்ள ஆர்வப்பட்ட திலீப் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து கிட்டார் 4th grade தேறியிருந்தார். அப்போ அவருக்கு ஒரு விளம்பரப்பட வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. 1987 ஆல்வின் கைக்கடிகார விளம்பரப்படத்தில் அவர் தயாரித்த அந்த ஜிங்கிள்ஸ் பலரையும் ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து பல விளம்பரப்படங்களின் வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. விளம்பரப்படங்களை திலீப் பிஸியாக இசையமைத்து கொண்டிருந்த போது 1988 அவருடைய சகோதரிக்கு உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டது. பலவிதமான வைத்தியங்கள் பார்த்தும் கூட ஒரு பயனும் இல்லை. தந்தையின் உடல் நலனுக்கு முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஷேக் அப்துல் காதர் ஜிலானி அப்படிங்கிறவரை சந்திக்க சொன்னப்போ அப்போ வந்து போகலை. அதனால் தந்தையை காப்பாற்றவும் முடியல. அதனால் அவர்கிட்டயே சகோதரியை கொண்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கஸ்தூரி கலங்கி ஓடுனாங்க. பீர்காதரின் பிரார்த்தனையாலும் அருளாசியினாலும் சகோதரி உயிர் பழச்சிட்டாங்க. இதனால் அவரை ஒரு தெய்வீக புருஷராக எண்ணினாங்க. தங்களுடைய குடும்பத்துக்கு பல விதங்கள் உதவி செய்த பீர்காதரை பின்பற்றவும் முடிவு செஞ்சாங்க திலீப்பின் குடும்பத்தினர். நாளடைவிலேயே திலீப்குமாரின் குடும்பம் முஸ்லீம் மதத்துக்கு மாறிடுச்சு. திலீப்குமார் அல்லா ரக்கா ரஹ்மான் அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டார். அம்மா கஸ்தூரி கரிமா பேகமாக மாறிட்டாங்க. ரஹ்மானின் சகோதரிகளும் மதம் மாறி ரெஹானா, ஃபாத்திமா, இஸ்ரத்தா மாறிட்டாங்க. ஒலிப்பதிவுக்காக பல ரெக்கார்டிங் தியேட்டர்கள் போகக்கூடியப்போ நேரங்கள் வந்து அவருக்கு வீணாயிட்டே இருந்துச்சு. சில ரெக்கார்டிங் தியேட்டர்ஸில் வந்து புதிய இசை நுணுக்க கருவிகள் இல்லை. அதனால் தனக்குன்னு ஒரு ஒலிப்பதிவு கூடத்தை உருவாக்கி புதிய இசை நுணுக்க கருவிகள் கொண்டு வர கோடம்பாக்கத்தில் பஞ்சதம் ரெக்கார்டின் அப்படிங்கக்கூடிய ஒலிப்பதிவு கூடத்தை 1992 அவர் தொடங்கிட்டார். அங்கு உருவான புதிய ஒலி இந்தியா முழுவதும் விளம்பரப்படங்கள் மூலமாக பரவுச்சு. கபில் தேவ், டெண்டுல்கர் நடித்த பூஸ்ட் விளம்பரம், ஏசியன் பெயிண்ட்ஸு, எம்ஆர்எஃப் டயர்ஸு, டைட்டன், ஹீரோ பைக்ஸ் மாதிரியான புகழ்பெற்ற நிறுவனங்கள் பொருட்களின் விளம்பரங்களுக்கு இசையமைச்சார். பாராட்டுகளும் விருதுகளும் அவருக்கு கிடைச்சது. விருது வழங்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் மணிரத்னம் ரஹ்மானின் திறமையை அறிந்தார். தளபதி படத்தில் இசைஞானி இளையராஜாவோடு கருத்து வேறுபாடு கொண்டிருந்த இயக்குனர் மணிரத்னம் அடுத்து அவர் இயக்க இருந்த ரோஜா படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏ.ஆர். ரஹ்மானுக்கு கொடுத்தார். 4 வயதில் ஆசை ஆசையாக இசையை வாசித்து காட்டிய ஏ.ஆர். ரஹ்மான் 25 வயதில் ரோஜா படம் மூலமாக இசையமைப்பாளராகி சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போயிட்டார். அவருடைய அந்த பாடலை முணுமுணுக்காத வாயே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் இசையமைத்த ரோஜா பட பாடல்கள் தமிழகமெங்கும் மக்களால் விரும்பி ரசிக்கப்பட்டது. ஒரே விடியலில் ஏ.ஆர். ரஹ்மான் தமிழகத்தின் இதயம் கவர்ந்த இசையமைப்பாளராகிட்டார். ரோஜாவின் இசையமைப்பை கேட்டு கிறுகிறுத்து போன தமிழ் சினிமா உலகம் அவரை நோக்கி ஓடிச்சு. ரோஜா பட கேசட் லட்சக்கணக்கில் விற்று தீந்துச்சு. அவருடைய இசை
தமிழகத்தை கடந்து இந்தியாவெங்கும் பரவுச்சு. ரோஜா படத்தில் சிறந்த முறையில் இசை அமைத்ததற்காக அவருக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான தேசிய விருதும் கிடைச்சது. தமிழ் சினிமா இசை புதிய பாணிக்கு திசை மாறிச்சு. பாரம்பரிய இசை, இந்துஸ்தானி இசை, மேல்நாட்டு ராக்கு, பாப்பு, அப்புறம் பலவிதமான இசைகள் ரஹ்மானின் விரல் வழியை காற்றுல மிதந்துச்சு. 1993 6 படங்கள் அவருடைய இசையில் வெளிவந்துச்சு. கிழக்கு சீமையிலே கிராமிய இசையில் சூப்பராக அமைஞ்சது. அடுத்தது ஜென்டில்மேன். இந்த படத்தில் மேற்கத்திய இசையில் பாடல்களை தமிழக இளைஞர்களை ஆட்டம் போட வச்சார். சிக்கு புக்கு ரயிலே, உசலம்பட்டி பெண்குட்டி மாதிரியான பாடல்கள் தமிழகத்தையே, குறிப்பாக 3 வயது குழந்தைகளையும் ஆட்டம் போட வச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி திருடா திருடா வீரபாண்டிய கோட்டையிலே பாடல் வந்து சூப்பர் ஹிட்டு. 1994 வெளியான காதலன் படத்தில் முக்காலா முக்காபுலா பாடல் 20 ஆண்டுகளாக கல்லூரி மற்றும் திருவிழா மேடைகளில் ஆஸ்தான டான்ஸ் பாடலாக இருந்துகிட்ருக்கு. அதே வருடம் கே பாலச்சந்தரின் டூயட் பட பாடல்கள் சாக்ஸஃபோனின் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அற்புதமான ஒரு ஆனந்தம்னு சொல்லலாம். 1995 பம்பாய் இந்தியாவையே உலுக்கிய ஒரு படம். ஏ.ஆர். ரஹ்மானின் இசையால் நாடே கிறுகிறுத்து போயிடுச்சு. அப்படியே முதல் படமான ரோஜாவில் ஆரம்பித்து ஐ படம் வரையிலான 25 வருட திரைப்பட வாழ்க்கையில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, பங்காளி, ஹிந்தி, சீனா, ஈரான், ஆங்கிலம் ஆகிய படங்களின் மூலமாக புதிய புதிய பாணியிலான இசையை உலக மக்களுக்கு வழங்கி அவங்கள புதிய பரிமாணத்துக்கு கொண்டு சென்று இசையை ரசிக்க வைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். புதிய புதிய பாணியில் இசையமைக்கிறதுனால அதற்கேற்ற குரல்களை பாடகர்களை பட வைப்பார் அவர். அவருடைய இசையில் அறிமுகமானவங்க புகழின் உச்சிக்கு போயிருக்கிறாங்க. ஹரிகரன், சாகுல் அமீது, உன்னிமேனன், சுரேஷ் பம்மர், நித்யஸ்ரீ, அனுபமா, கார்த்திக்கு, ஷோபா சங்கர், உன்னி கிருஷ்ணன், சுக்விந்தர் சிங்கு, சங்கர் மகாதேவன், சுஜாதா, ஹரிணி, உதித் நாராயணன், சாதனா சர்கம், கேர்லின், இப்படி பல பேரை வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரோஜா, மின்சார கனவு, லகான், கன்னத்தில் முத்தமிட்டால் படங்களுக்காக 4 முறை தேசிய விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய ஏ.ஆர். ரஹ்மான் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வந்து 6 தடவை பெற்றிருக்கக்கூடிய ஏ.ஆர். ரஹ்மான் உத்தரப்பிரதேசம் அலிகர் பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம், பெர்லின் இசை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம், மொரிசியஸ் விருது, மலேசியா விருது, லாரன்ஸ் ஆஃப் ஆலிவர் விருது, ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழக சிறப்பு விருது, லண்டன் யூகே ஏசியன் விருது, கோல்டன் குளோப் விருது ஆகிய ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். ஆஸ்கர் அப்படிங்கிறது ஆங்கில படங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு. அதை உலக நாடுகளுக்கும் வழங்க ஆஸ்கர் கமிட்டி முன்வந்தபோது இந்திய சினிமாக்காரர்களும் அதனை பெறுவதை தங்களுடைய வாழ்நாள் கனவாக நினச்சாங்க. வருஷா வருஷம் சில படங்கள் போனாலும் கூட அதனால் வரைக்கும் எந்த படமும் வாங்கலை. 2008 ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்ற ஆங்கில படத்துக்கு இசையமைத்ததற்காக 2 ஆஸ்கர் விருதுகள் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு கிடைச்சிது. அந்த ஆஸ்கர் விருது மேடையில் ஏ.ஆர். ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தாய் தமிழில் சொன்னது தமிழர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் மகிழ்ச்சி பொங்கி பிரவாகித்தது. இந்திய இசைக்கு 2 ஆஸ்கர் விருதை பெற்று தந்ததற்காக இந்திய மக்கள் மிகவும் மகிழ்ந்தாங்க. இந்தியாவுக்கு இசைக்கிரீடம் மூலமாக பெருமை சேர்த்ததாக அவரை தலைவர்கள், திரை உலகத்தினர் பாராட்டி மகிழ்ந்தாங்க. இத்தனை விருதுகள் பட்டங்கள் பெற்றாலும் கூட தான் எதையும் சாதிக்கவில்லை அப்படிங்கிறது மாதிரியே ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் எப்போதும் போல அமைதியாக தான் இருக்கிறார். அவர் எளிமையானவர், நேர்மையானவர், அமைதியானவர், இசை பற்று மிக்கவர், இறை பற்று மிக்கவர், தாய் பற்று உள்ளவர். ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கிறார். தான் துவக்கிய இசைக்கல்லூரியில் இசை ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக இசையையும் கற்றுத்தருகிறார். 1995 சாய்ரா பானு அப்படிங்கிறவங்கள ஏ.ஆர். ரஹ்மான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவங்களுக்கு கதீஜா, ரஹீமா அப்படின்னு 2 மகள்களும், குவாஜா முகமது ரூமி ரஹ்மான் அப்படின்ற ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஏ.ஆர். ரஹ்மானின் சகோதரிகள் அப்பப்போ அவரோட மேடையில் பாடுறதும் உண்டு. ரஹானா இசையமைப்பாளரும் கூட. ரஹானாவின் மகன் ஜி.வி. பிரகாஷ் வெகில் படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமாகி 50 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறார். இப்போது நடிகராகவும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி விடுகிறார். எதை நோக்கி ஆசைப்பட்டு இரவு பகலாக உழைத்தாரோ ஆர்.கே. சேகர் அந்த உச்சத்தை தொட்டு வெற்றி நடை போட்டு வருகிறார் அவருடைய வாரிசு ஏ.ஆர். ரஹ்மான். அவருடைய எண்ணங்கள் போலவே அவருடைய இசை பாரம்பரிய வாழ்க்கை பயணமும் தொடருது. ஏ.ஆர். ரஹ்மானின் கடும் உழைப்பை, தொழில் அர்ப்பணிப்பை, அடக்கத்தை சிறுவர் சிறுமியர்கள், இளைஞர்கள் அவரை பின்பற்றினால் உங்களாலும் அவரை போல சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல
சந்தேகமே இல்லை. என்ன நேயர்களே, இன்றைய 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானின் வாழ்க்கையிலிருந்து சில பக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரை பற்றிய தகவலோடு உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.